என்ன டீச்சர் சொல்லாம கோலம் வந்திருக்கீங்க? அநாத ஆசிரம நிதி சம்பந்தமா செக்ரட்டேரியட்ல ஒரு வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். டீச்சர் இப்ப வெளியில போனானுங்களே மூணு தடி பசங்க, அவனுங்க சாதாரண ஆள் இல்ல, எவனையே முழுங்கியே போடுறவனுங்க. இந்த வீட்டுல பைத்தியம் முடிச்சு லலிதான்னு ஒரு அம்மா இருக்காங்களே, அவங்க அவனுங்களோட கூட பிறந்த தங்கச்சி இல்ல. இங்க என்ன நடந்ததுன்னா, அந்த லலிதா இப்ப எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க டீச்சர், வாங்க. என்ன டீச்சர் சொல்றீங்க? இவங்கதான் அம்மாவா? இவங்கதான் பெத்த அம்மாவா? இதை ஏன் டீச்சர் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? என்ன பெத்த தாயவனை இத்தனை நாள் யாரோ நினைச்சுக்கிட்டு இருந்த, எனக்கு ஆரோட பாடி தாளாட்டின என் தாயவனை புரிஞ்சுக்காம இருந்த. அடக்கடவுளே, என் டீச்சர் இவங்கதான் என் அம்மாண்ணா, எங்க அப்பா யாரு, அவரு எங்க இருக்காரு? இனிமே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. உங்க அப்பாவும் என் வீட்டுக்காரரும் மில்டன்ல ஒன்ன வேலை பார்த்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லையோரத்துல காஷ்மீர் பகுதியில நாங்க இருந்தோம், மிலிட்ரி குவார்டர்ஸ்ல இருந்தவங்களே நாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்ததுனால நானும் உங்க அம்மாவும் ரொம்ப அந்யோன்யமா பழகணும், உயிர் தோழிகளானோம். அப்ப நீ கை கொழுந்த, உங்க அம்மாவுக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட சொத்து இருந்தது, அந்த சொத்தை அடையணுங்கிறதுக்காகவே உங்க அம்மாவோட சித்தியாலையும் அவங்க பிள்ளைங்களாலையும் உங்களுக்கு அடிக்கடி ஆபத்து நிகழ்ந்துகிட்டே இருந்தது. ஒரு சமயம் உங்க அப்பாவும் என் வீட்டுக்காரரும் தீவிரவாத கும்பல பிடிக்கணுங்கிறதுக்காக அந்நிய நாட்டு படையோட மோத வேண்டியிருந்தது. உங்க அப்பாவை பணைய கைதியா அவங்க பிடிச்சு வச்சுட்டாங்க, என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருங்கிற அதிர்ச்சியான செய்திதான் எனக்கு கிடைச்சது. கணவனை பறி கொடுத்துட்டு நூல இருந்த காத்தாடியா இருந்த எனக்கும் என் குழந்தைக்கும் உங்க அம்மா தான் ஆறுதலா இருந்தா. அப்படி இருந்த சமயத்துல என் குழந்தைக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அந்த நாள் ரெண்டு சட்டையும் ஒரே கலர்ல இருக்கு, உங்க குழந்தை என் குழந்தைன்னு இன்னைக்குமே பாகுபாடு கிடையாது. வா சதீஷ், வாடா பாபு. டேய் பாபு, உங்க அம்மா கில்லாடி தாண்டா, ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ல சட்டை எடுத்துட்டாங்க. நாளைக்கு உங்க கல்யாணம் பண்றப்போ பொண்ணா எப்படி இருக்க போறாங்களோ. டீச்சர் அங்கேயும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படி? ட்வின்ஸ், ரெட்டை குழந்தையா பிறந்த பொண்ணுங்களை பார்த்து செலக்ட் பண்ணிடுவேன். என்ன ஹெலிகாப்டர் கிட்ட கேக்குது? Yeah.
அம்மா இருந்தோ இப்படியா இருக்கணும்.